தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூரில் இயங்கி வருகின்ற அருட்சிவா அவர்களுடைய மருத்துவமனையில் இருந்து இந்த பதிவினை நாம் செய்கிறோம். இந்த இடத்துக்கு நான் வந்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஆங்கில மருத்துவர்கள் எதையெல்லாம் நாங்கள் வந்து கண்டுபிடித்து நினைத்து எதிர்பார்த்து வடிவமைத்து வைத்துள்ளோமோ அதெல்லாம் உறுப்பு எல்லா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இவர்கிட்ட இங்கே வச்சுருக்காரு. ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி மானிட்டர்லேருந்து பிரெயின் வேவ் அனாலிசிஸ்லேருந்து வாய்ஸ் அனாலிசர்லேருந்து எல்லா வகையான தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளையும் இவர் வச்சுருக்கார். அவர்கிட்ட நம்ம பேசுகிறப்பவே சொல்கிறாரு, நான் இப்போ லண்டனில் போய் அதை வாங்கிட்டு வந்தேன், ஜப்பானில் போய் அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்தும் புதிதாக அறிவியல் கண்டுபிடித்து தரக்கூடிய அனைத்து தரவுகளையும் அனைத்து நோய் அறுதியிடல் முறைகளையும் டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் அனைத்தையும் அவர் தன்னுடைய இடத்தில் வந்து வைத்து இருக்கிறார். இங்கே வந்து நிறைய சீனர்கள் வந்து இங்கு வைத்தியம் செய்து கொள்கிறார்கள். தமிழர்கள் எப்பயும் போல பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. யாராவது வந்து சொன்னால் தான் அவங்களுக்கு அவங்களுடைய மனசில் ஏறும், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இது மாதிரியான வித்தியாசமான சிந்தனைகளை ஒரு தமிழராக இருந்து ஒரு நிலையில் அவர் ஏமும் பொழுது, அதாவது இங்கே ஒரு வித்தியாசமான சூழல் நடக்குதுங்க. ஜப்பான்லேயும் அமெரிக்காவிலையும் பல நாடுகள்லையும் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் நுணுக்கங்களை ஒரு தமிழர் தேடி கொண்டு வந்து சிங்கப்பூரில் வைக்கிறார். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மனிதர்களில் தமிழர்களும் இன்னும் அதிகமாக சொல்வதென்றால் சீனர்களும் இந்த செயல்பாடுகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். புற்றுநோய் உள்ளவர்கள் இங்கே வருகிறார்கள், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, புற்றுநோயுடைய நிலையில் மாறுதல் ஏற்படுகிறது என்று அவர்கள் சொல்வதெல்லாம் எங்களால் இங்கே வந்து அவர்கள் எல்லாம் குறித்து வைத்துள்ளார்கள். ஸோ இவர் பெரிய ஒரு ஒரு மானிட புரட்சியை இவர் இங்கு உருவாக்கி வருகிறார். தமிழராக இருந்து எல்லாம் இருக்கட்டும், என்ன வந்து ரொம்ப நெகிழ வைத்தது, ரொம்ப பிரமிக்க வைத்தது என்னென்னா, அறிவியல் உலகம் கண்டுபிடிக்கும் கருவிகள் நோய் அறுதியிடல் முறைகள் ஒரு தமிழருடைய கைகளின் மூலமாக சீனர்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறது. ஒரு நல்ல விஷயம், அமெரிக்காவில் இருந்து ஒரு தமிழ மூலமாக ஒரு சீனருக்கு போகுது, நல்ல ஒரு அழகான ஒரு வடிவம் இது. ஆனால் இந்த தமிழரை இயக்குவது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வள்ளலாருடைய தத்துவங்கள் இவருக்கு ஒரு ஆணித்தரமாக இருக்கிறது. அவர் அப்பப்போ வள்ளலாரை வந்து வள்ளலாருடைய ஐடியாஸு கான்செப்ட்ஸு விஷனை வந்து அவர் சொல்கிறார். இது ரொம்ப எனக்கு ரொம்ப புரியவே இல்லை. ஏன்னா வள்ளலார் வந்து ஒரு 150-170 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர் மனிதர். அவர் ஒரு சித்த மருத்துவர்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு சில விஷயங்களை எழுதி வச்சிருக்கார், அதை ஒரு மனுஷன் படிக்கிறான். அதை படிச்சுட்டு உலகத்தில் ஜப்பான்காரன் என்ன கண்டுபிடிக்கிறானோ அந்த சிந்தனைகளை கொண்டு வந்து சிங்கப்பூரில் வைத்து சீனர்களுக்கு அதை எடுத்து இயம்புகிறார். இப்படி ஜப்பானில் இருந்து சிங்கப்பூர் மூலமாக சீனர்களுக்கு தத்துவங்கள் செல்கின்றது. இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் வந்து வள்ளலாருடைய உந்துதலில் வராருன்னு சொல்கிற போது என்னமோ எங்கேயோ ஒன்றுமே ஒரு மாய உலகத்தில் இருப்பதை போன்று தோன்றுகிறது. இப்போ கேள்விக்கு வருவோம், அறிவியலின் உச்சத்தில் நாம் காணுகின்ற நுட்பங்களும் செய்திகளுக்கும் வள்ளலாருக்கும் எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல லிங்க் இருக்கா? அது என்ன லிங்க்கு? இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்பதை பற்றி வள்ளலார் ஏதாவது யோசிச்சிருக்க வாய்ப்பு உள்ளதா? ஏன்னா இதுக்கான பதில் மட்டும் தெளிவாக உலகத்துக்கு வரும் பொழுது நவீன மருத்துவர்கள் கூட நினைத்து பார்க்காத, தங்களை சித்த மருத்துவர்கள் என்று உலகம் போற்றும் வகையில் வாழ்பவர்களுடன் கூட நினைத்து பார்க்காத அறிவியலின் மருத்துவத்துறையின் உச்சத்தை வருடி விளையாடிய ஒரு மாபெரும் அறிஞர் வள்ளலார் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மை இங்கு வெளிவருவதற்கான நேரம் வந்துள்ளது. நாம் அவரே அந்த கேள்விக்கு. வணக்கம் திரு சிம்மலையா அவர்களே, நீங்கள் பொதுவாக வள்ளலாருக்கும் இந்த மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லுகிறீர்கள். நான் அதை இன்னும் ஒரு படி பின்னால போய் தமிழர்களுக்கும் தமிழர்களுடைய சொத்தான நம்ம மூதாவியார் திருவள்ளுவர், திருமூலர் மற்றும் பல எண்ணற்ற சித்தர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அத்தனை பேரும் சொன்னது ஒன்று தான், டேய் மனிதா, உனக்கு இந்த உடம்பு, இந்த உலகத்தில் உனக்குன்னு ஒரு சொந்தம்னா இந்த உடம்பும் உயிரும் தான், அதை நீ காப்பாற்றிக்கோ, அதுதான் உன்னுடைய உண்மையான சொத்துன்னு எல்லாருமே அதைத்தான் சொல்லியிருக்காங்க. உடலார் அழியின் உயிரார் அழிவார் திருமூலர் 3000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்காங்க. அப்போது இன்னைக்கு நம்ம பார்த்தா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, மனுஷன் வந்து பிணியால் செத்து நாறிக்கிட்டு இருக்கான். ஒரு 120 வருடங்களுக்காக வாழக்கூடிய இந்த உடம்பை
50-60 வயசுல ஒரு காலத்துல வந்து போட்டு உடைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நான் என்ன பார்க்கறேன்னா கண்கூடா 20 வயசும் அதுக்கு குறைவாக உள்ளவர்களுக்குமே பல பிணி வந்திருக்கு இப்ப உதாரணமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சீன பெண் ஒருத்தர் வந்தாங்க 22 வயதுல அவங்களுக்கு புற்றுநோய் வந்துச்சா அவங்களோட கூட படிக்கிற இன்னொரு மாணவருக்கும் புற்றுநோய் வந்துச்சா அந்த மாணவர் இறந்துட்டார் அந்த அம்மா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க உடம்புல இன்னும் வந்து சீக்கிரம் பரவலா பெருகி அப்புறம் என்னை பத்தி யாரோ ஒருத்தர் சொல்ல கேள்விப்பட்டு இன்னைக்கு வந்தாங்க இது ஒரு கேஸ் அதாவது 20 வயசுல இன்னொரு பையன் வந்துட்டு இருக்கான் சீன பையன் 20 வயசு தான் 20 வயசுலயே அவருக்கு வந்து கிட்னி செயலிழந்து போச்சு அதாவது ஏறக்குறைய 5% அந்த அளவுக்கு தான் கிட்னி வேலை செய்யுது எப்படியாவது இப்ப காப்பாத்த முடியுமான்னு வர்றாங்க அந்த பையன்கிட்ட கேட்டா நான் போறேன் ஹாஸ்பிட்டல்ல 10 வயசு பையன் உட்காந்துட்டு இருக்கான் கிட்னி இழந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க நான் பரவாயில்ல 20 வயசுல தானே எனக்கு போச்சுங்க பாத்தீங்களா மக்கள் வந்து இப்ப எப்படி சொல்லிட்டு இருக்காங்க எப்படி ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு இது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் மக்களுடைய பெரும்பான்மையான எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா சொத்து வாங்குறதுல அவங்க தயங்குறது இல்ல நகை வாங்குறதுல தயங்குறது இல்ல அதாவது பிறர் வந்து தங்களை பார்த்து எப்படியெல்லாம் பொறாமப்படணுமோ அதை செய்யறதுல அவங்க தயங்குறதே இல்ல ஆனா அந்த உடம்புக்கும் உயிருக்கும் காப்பாற்றக்கூடிய சில நல்லதை சொன்னா அப்புறம் பாத்துக்கோங்க அது இப்போ வேண்டாம் அப்போ பாருங்க நம்ம மக்களுடைய புத்தி எப்படி போகுதுன்னு புத்தி போகுது கழுதல் அத்தி மாதிரின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கேவலமா போச்சு யார் சொல்றாங்கன்னா பாமரன் சொல்றது இல்ல பாமரன் கூட சொல்றத கேட்டுக்கிறான் இந்த படித்த அறிஞர்கள் செய்யற முட்டாள்தனத்தை போல ஒரு கேவலமானது போல படிக்காதவங்க கூட செய்யறது இல்ல அப்போ நம்ம சொத்து என்ன சொல்றாங்க பாருங்க உடம்பையும் உயிரையும் காப்பாத்துதான் சொன்னாங்க அப்போ அந்த உடம்பு உயிரை நம்ம காப்பாத்தணும்னா முதல்ல உடம்பு வர்ற விஷயம் தெரியணும் எதெல்லாம் அதன் அதை அழிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அதை நம்ம தடுக்கணும் அதான் சொல்லுவார் வர வள்ளுவர் சொல்லுவார் மரணம் வராதுக்கு முன்னால தடுத்துக்கங்க வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இப்போ நம்மளாம் எப்படி இருக்கிறோம்னா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம் இப்போ அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு சீக்கோட ஒருத்தரை கூட்டிட்டு வராங்கன்னா ஸோ உதாரணமாக ஒரு புற்றுநோயில ஒருத்தர் வர இருக்காங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கூட்டிட்டு வராங்க நான் முதல்ல கேள்வி கேட்கறது கூட கூட்டிட்டு வராங்க இல்லைங்களா அவங்ககிட்ட கேட்பேன் இப்போ உங்க வீட்டில் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு நோயினால சரி அவங்கள விடுங்க நோய் வந்துருச்சு நீங்க என்ன பண்றீங்க அந்த நோய் வராம தடுக்கிறதுக்குன்னா இல்லை நான் ஒன்றும் பண்ணல அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பொது அறிவு நம்ம முன்னால சொன்ன மாதிரி அது இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு பொது அறிவுங்கிறதையே இயங்காம போச்சு ஒரு எளிமையான ஒரு விஷயம் கூட ஒரு அற்ப விஷயம் கூட இந்த மனிதருக்கு விளங்காம போச்சு இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு அதனால ஒரு காலத்துல ஒரு பாட்டு சொல்லுவாங்க நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டின்னு அது எவ்வளவு பொருத்தமா இருக்குங்கிறது நம்ம கண்கூடா பாக்குறேன் நான் சின்ன வயசுலயே புற்றுநோய் எனக்கு ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு பிறந்த குழந்தை 1 வயசு குழந்தைக்கே புற்றுநோய்னாரு என்னங்க நம்ம பண்ண முடியும் அதே மாதிரி பிலிப்பீன்ஸ்ல இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க பிறந்த 1 வார குழந்தைக்கு பிளட் கேன்சர்ங்கிறாங்க எப்படி பிறந்த குழந்தைக்கு வருதுன்னா 1 வார குழந்தைக்கு எங்கிருந்து வந்திருக்கும் அது அப்பா அம்மாட்டிருந்து வந்திருக்கும் அவங்க அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தாங்கிறத நம்ம பார்த்தோம்னா சில விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்போ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த 6 நீங்க திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும் காற்று தண்ணீர் உணவு சுற்றுப்புற சூழ்நிலை வாழ்க்கை முறை மன அழுத்தம் அதாவது சைக்கோ இமோஷனல் இஷ்யூஸ் இதை வந்து நம்ம சரி பண்ணாத வரைக்கும் உலகத்துல நம்ம எந்த நோயும் நம்ம அணுகவே முடியாது முதல்ல இந்த 6 நம்ம சரி பண்ணிட்டு தான் அடுத்தது நம்ம நோய் என்னங்கிறது நம்ம பார்க்கணும் நான் என்ன பாக்குறேன்னா இந்த 6 நான் சரி பண்ணதுக்கு அப்புறம் நோய்ங்கிறது காணாம போயிடுது